ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது முறு முறுன்னு சேப்பாங்கிற ரோஸ்ட்டு எப்படி செய்யறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு முறு முறுன்னு சேப்பாங்கிற ரோஸ்ட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம் அளவுக்கு சேப்பாங்க எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி பானை இல்லை அப்படின்னாக்கா ஒரு சிம்பிளாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கிழங்கு அடிக்கி மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு ரொம்ப குழையிற மாதிரி வேக வச்சு எடுக்கக்கூடாது. நம்ம கை வச்சு அழுத்தும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அழுந்தணும், அந்த மாதிரி வேக வச்சா போதும். அதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் வேக வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வேக வச்ச கிழங்கை இப்போ வெளில எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு கிழங்கு மேலே இருக்கிற அந்த தோலெலாம் உரித்து எடுத்துடலாம். இந்த கிழங்கு நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கிறதுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஆவியில் போட்டு வேக வச்சு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேக வச்ச கிழங்கை லைட்டாக மொத்தமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்க்கு ரொம்ப குட்டி குட்டி கிழங்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் கிழங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த கிழங்கை நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது மூணுமே சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் சேர்க்குற இந்த சேப்பங்கிழங்கு நல்லா ஓரளவுக்கு கலர் மாறணும், அந்தளவுக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேப்பங்கிழங்கு நல்லா குழைய வேக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி வதக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி உடஞ்சி போயிடும். ஓரளவுக்கு கை வச்சு அழுந்துற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மீடியமாக வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுக்கும்போது நமக்கு உடையாமல் ஷேப் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வதக்கிற அந்த சேப்பங்கிழங்குல நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த எண்ணெயிலே இந்த கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் சேர்த்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் காரத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே இந்த சேப்பங்கிழங்கை மறுபடியும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூளில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயோ அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு நம்ம வதக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேலெலாம் கருப்பு கருப்பாக கரைஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தண்ணி தேவைப்பட்டுனா கொஞ்சமாக தெளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரிசி மாவு நம்ம சேர்க்கறதுனால இந்த சேப்பங்கிழங்குடைய சூடு ஆறுனா கூட அந்த மொறுமொறுப்பு தன்மை அப்படியே மேலே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா வாயு பிடிப்பை உண்டாக்கும். ஸோ நீங்கள் தேவைப்பட்டதுன்னா ஒரு 4 பால் பூண்டு வந்து இதுக்கு மேலே நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து 1 கொத்து கருவேப்பிலையும் இதுக்கு மேலே வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலையை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கலை, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்க்கும்போது அந்த கருவேப்பிலையுடைய வாசனை நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்றதால நான் இந்த மாதிரி ஃபைனலாக சேர்க்குறேன். உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறமும் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுந்தாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க உருளைக்கிழங்கு மட்டும் தான் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு இல்லை, சேப்பங்கிழங்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சேப்பங்கிழங்கு வாயு பிடிப்பை உண்டாக்குனாலும் அதே சமயத்தில் இந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வழவழப்பு தன்மை இந்த சேப்பங்கிழங்குலையும் இருக்குது. இந்த வெண்டைக்காய் எப்படி இந்த மூட்டுகளுக்கு நல்லதோ அதே மாதிரி இந்த சேப்பங்கிழங்கும் காலில் இருக்கிற மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க இந்த வெண்டைக்காய் அதே மாதிரி இந்த சேப்பங்கிழங்குலாம் நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த மூட்டு வலி அந்த மூட்டு தேய்மானம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையிறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சேப்பங்கிழங்கு அடிக்கடி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சேப்பங்கிழங்குல இருக்கிற அந்த வழவழப்பு தன்மை குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பிடிக்காது அதிகமாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இதே மாதிரி சேப்பாங்கான ரோஸ்ட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இதோடைய டேஸ்ட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போட்டுருக்க மற்ற ரெசிபிஸும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.